ஈஸ்வரன் திரைப்படம் சிம்புவோட கம்பேக் இல்லை, அது அவரோட அடுத்த லெவல் பயணம்னு தான் சொல்லணும். சிம்பு படங்களில் நடித்தாலும் சரி நடிக்கலைனாலும் சரி சிம்புவுக்கான ரசிகர்கள் பட்டாளம் குறையவே குறையாது. இந்த பாக்கியம் எல்லா நடிகர்களுக்குமே கிடச்சிராது. சிம்புவுக்கு முக்கிய ஆதரவே அவரோட ரசிகர்கள் தான். சிம்பு தான் பிரேக் எடுத்த காலத்துலேயும் சும்மா இருக்கலை. சினிமாக்களில் கெஸ்ட் ரோல் பண்ணார், பாடல்களுக்கு மியூசிக் போட்டார், சமூக சேவைகளையும் பண்ணிட்டு தான் இருந்தார். எம்ஜிஆர் சிவாஜி விஜய் அஜித் மாதிரி ஒரு காலத்தில் உச்சத்தில் இருந்த ரெண்டு நடிகர்கள்னா அதில் சிம்புவையும் தனுஷையும் சொல்லலாம். எந்த குழந்தை நட்சத்திரத்துக்குமே இல்லாத வகையில் இவருக்குன்னு தனி பாடலும் இடம்பெற்று இருந்துச்சு. ஐ ஆம் எ லிட்டில் ஸ்டார், ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார், அந்த பாடலில் சிம்பு நடனமும் ஆடியிருப்பார். சின்ன வயசுலேயே தனக்கு இருக்க திறமையை ரொம்பவுமே நல்லா பயன்படுத்தினார். இதன் விளைவு சொன்னால்தான் காதலா படத்தில் சிம்புவோட நடனத்தை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கிறத போல் சிம்புவோட வாழ்க்கையிலையும் சில போராட்டங்கள் வந்துச்சு. சிம்பு எப்போவுமே படப்பிடிப்புக்கு லேட்டாக தான் வருவார்னு சொல்லுவாங்க. அவர் கதை டிஸ்கஷனில் நிறையா தலையிடுவார்னு சொல்லுவாங்க. அதுபோல் இயக்குனர் சொல்கிற கதையை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குறைகளை அவர் ஈஸ்வரன் படத்தில் நிவர்த்தி பண்ணிட்டார். கம்பேக் திரைப்படம்னாலும் ஒரே மாதத்தில் ஒரு திரைப்படத்தை முடிச்சிருக்காருனா அதுக்கு நம்ம சுசீந்திரனுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். சிம்புவை வச்சு எப்படி ஒரே மாதத்தில் முடித்தாருங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியம். எல்லாமே தானாக நடந்ததுன்னு சுசீந்திரன் இசை வெளியீட்டு விழாவில் தெரிவிச்சிருந்தார். அவரோட உடல் எடை குறைச்சது பற்றி ஜிம் பயிற்சியாளர் சொல்லும்போது, எல்லாத்துக்குமே உடல் எடையை குறைக்க ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், ஆனால் சிம்பு மனசில் என்ன வச்சிருந்தாருன்னா, இவங்க யார் என்னை பற்றி சொல்கிறதுக்கு, நான் எப்படி இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அவரோட மைண்ட் வாய்ஸாக இருந்திருக்கும். அதனால தான் உடனடியாக இப்படி மாற்றத்தை சிம்பு கிட்ட பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருந்தார். சபரிமலைக்கு போயிட்டு வந்ததில் இருந்தே ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது சிம்புவோட மனசில் இருந்திருக்கு. அதை சிம்பு சிறப்பாக செயல்படுத்திட்டாரு. சிம்பு கிட்ட எதெல்லாம் எதிர்மறையாக இருக்குன்னு பலரும் விமர்சனம் பண்ணாங்களோ அதையே அவர் நேர்மறையாக மாற்றிட்டாரு. பிரேக் எடுப்பதுங்கிறது எப்பவுமே நல்ல விஷயம்தான். நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், அடுத்த நகர்வுக்கு தயார்படுத்தி கொள்ள உதவும். சிம்புவோட ஈஸ்வரன் படம் கம்பேக் இல்லை, அடுத்த லெவல் பயணம். சிம்பு எப்பவுமே இசை வெளியீட்டு விழாக்களில் அதிகமாக பேசுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈஸ்வரன் இசை வெளியீட்டு விழாவில் அவர் ரொம்பவுமே குறைவாக தான் பேசினார். அதுக்கு பதிலையும் சிம்புவே சொல்லிட்டார். இனி பேச்சே கிடையாது, செயல்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். தனக்கு ஏற்பட்ட எல்லா தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றி உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கார் சிம்பு. இதனால் சிம்பு தற்போது அடுத்த லெவலுக்கான பயணத்தை தொடங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். சிம்பு நடிப்பில் கூடிய விரைவில் மாநாடு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து கிருஷ்ணா இயக்கத்தில் பத்து தல படத்துலையும், கௌதம் மேனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன் அப்படிங்கிற படத்துலையும் சிம்பு நடிக்க இருக்காரு.